ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ரொடிக்லி ஹீலர்னு ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து நல்லா பசுமையான ஒரு இடத்த வந்து காமிக்கிறாங்க. ட்ரெயின்லேருந்து இப்போ நம்ம ஹீரோயின் தான் இறங்கி வர்றாங்க. அவங்களோட நேம் வந்து யூன். இப்போ வந்ததுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னடி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, என்னோட அப்பா வரலையான்னு கேட்கும்போது அவங்க இல்லை, இங்கே கூட தான் வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் பாதி வழியிலே ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டான்னு சொல்லும் போதே ஹீரோயின், இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் தானே, சரி வாங்க கிளினிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளினிக் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களோட கிளினிக்கை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேக்குது, எங்க அப்பா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு போய் என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது, எங்க அப்பாவை சீக்கிரமா காப்பாத்து, இல்லைன்னா உன் கிளினிக்கே மொத்தமா அழிச்சிருவேன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்க வர்றாங்க. உடனே அங்க இருக்கவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எப்போ இங்க வந்தேன்னு கேக்குறாங்களா, அட வாய், அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டாக்டரா இருப்பாங்க, சோ அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப அவர் வந்து காப்பாத்திடுறாங்களா. உடனே அங்க இருக்கவர் பார்த்துட்டு, சாரி நீ இருக்கேன்னு தெரியாம கொஞ்சம் சத்தம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன வந்ததுமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, காப்பாத்துறீங்களா இல்ல கிளினிக் அழிக்கிறியா நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இப்ப நான் உங்க அப்பாவை காப்பாத்தாம விட்டுருந்தேன் அப்ப நீ என்ன கொண்டுருவ அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்ல இல்ல ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அட போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஒரு மலைக்கு வந்து போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மலையில வந்து மெடிக்கல் ஹெர்ப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போதே ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லோட்டஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஆனா அது மலைக்கு அடிவாரத்துக்கிட்ட வந்து இருக்குது, சரி நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அப்பயே சொல்லுவாங்க, போகாதடி கீழே விழுந்து கிழந்து தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொன்ன பேச்சு கேட்காம போறாங்க. அப்படியே தெரியாம அந்த பூவை எடுக்கும்போது மிஸ் ஆகி வந்து கீழே விழுந்துடுறாங்க. இங்கே உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பண்ணுன்னே தெரியல, நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி காத்திட்டே இருக்காங்க. இப்ப கீழே விழுந்த ஹீரோன் வந்து கண்ணு முழிச்சதுமே உயிரோட இருக்கமா இல்ல செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ ஒருத்தர் வந்து ஷென் ஷென் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ஷென் அவர் தான் நம்மளோட ஹீரோ. இப்போ வந்து எட்டி பாத்திரி என்னடான்னு கேட்கும்போது, சீக்கிரமா வாடா, அந்த ஹரி ஃபுட்ஸ் வந்து நீ தானே எடுத்து கொடுக்கணும், வந்து தொலை அப்படின்னு கூப்பிடும் போது அவர் இல்ல இல்ல நான்லாம் வரமாட்டேன், நீ போய் எடுத்துட்டு நீ ஏன் வந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா விளையாடாதடா வா அப்படின்னு கூப்பிடும்போது, டே நான் ஒரு நார்மலான ஹியூமன், என்னால் வந்து அதெல்லாம் போய் எடுத்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்து ரிஸ்கில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவரும் பார்த்துட்டு, உன தான் நாங்கள் மேஜிக் வந்து கற்றுக்க சொன்னோம், நீ தான் அதை கற்றுக்காம மெடிஷன் வந்து கற்றுக்கிட்டேன், எனக்குலாம் தெரியாது, நீ தான் எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து இப்போ எங்கே இருக்குமே தெரியலேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு மக்கள் எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா, அங்கே ஒரு பொண்ணு நடுவில் நின்றுக்கிட்டு அவங்க தெரிஞ்ச மேஜிக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் இதெல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து இங்கே யாரோ இருக்கிறாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வேகமாக ஓட வர ஆரம்பிக்கும் போது, போங்க அந்த பொண்ணை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க. ஏதோ ஒரு மரத்தில் போய் ஒரு பழம் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஓடி போயிட்டு இருப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கழுகு மாதிரி இருக்க ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோயின் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கூட வரவங்களை, நீ என் கூடவே வாடான்னு கூப்பிடும்போது, நாங்கள் வர முடியாது நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அனுப்பி விட்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு, ஐயோ என்னோட ஆளுக்கு வேற மேஜிக்கே தெரியாது, அவர் எப்படி போய் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து இங்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவருக்கு மேஜிக்லாம் தெரியாது, ஆனால் வந்து அங்கே இருக்க செடி மரம் கொடி எல்லாமே வந்து அவரை வந்து தாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்குதுங்க. ஹீரோ ஆனால் அசால்ட்டாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மரத்துக்கிட்டமே போயிடுறாங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோன் அந்த இடத்துலலாம் பறந்துட்டு இருப்பாங்க. ஏ பறவையே நீ யார், கோழியா இல்லை வாத்தா, எப்படி என்ன இதுக்கு இவ்வளோ தூரத்தில் தூக்கிட்டு போயிட்டு இருக்க, விட்டு தோலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை பிடிச்சி அடிச்சு நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழத்தையும் பறிச்சிருப்பாங்களா, இப்போ பொத்துன்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே இப்போ தரையில் விழுந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அங்கே இருக்க அந்த பழத்தை பார்த்துட்டு, ஐ பழம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாங்களா. இப்போ நம்ம ஹீரோ வந்து எழுந்து நின்றுடுமே, செம்மா கடுப்பில் இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, யார் நீ என் பழத்தை எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் உங்கள் பழமா, சாரி தரையில் கடந்துச்சா அதான் நான் பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க, இந்த பழத்தை எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, நீ பாட்டில் சாப்பிட்டுட்டேன், இரு என் கண்ணு முன்னாடியே நீ வந்து சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு பழத்தை தானே சாப்பிட்டேன், அதுவும் தரையில் கடந்துச்சு அதான் எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. தரையில் கடந்தால் எது வேணால் எடுத்து சாப்பிட்ருவேன்னு ஹீரோ கேட்கும்போது, சரி விடியா விடியா உனக்கு அதுக்கு வேணால் நான் காசு தரையான்னு சொல்கிறாங்க. காசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஆளுங்க வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சரிடா அந்த பழம் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் சும்மா இல்லாமல், அந்த பழமா தெரியாதனமா நான் எடுத்து சாப்பிட்டுட்டேனேன்னு சொல்லவும் அவங்க கடுப்பாயிடுறாங்க. அந்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு மேஜிக் பவர் வந்து கிடைக்கும். போல இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து பறந்து பறந்தே தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்பா தான் இதில் வந்து பெரிய ஹெட்டாக இருப்பாங்க போல, அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு பொண்ணு வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பொண்ணு தான் மேஜிக் பண்ணிட்டு இருக்குமே, அந்த பொண்ணு இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே ஃபீல் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவர் வீட்டுக்கு போய் ஒரு புக்கை வந்து ஓப்பன் பண்ணி
பார்த்துட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகும்போது அவங்களோட புக் தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க போல. இங்கே நம்மளோட ஹீரோயினை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட அப்பா ஒருத்தவர் இருப்பாங்கள, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க வந்து அவனும் வந்து எல்லாருமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த பள்ளம் வந்து ஒரு எல்லையே இல்லாமல் போகிறனால அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நம்ம ஹீரோ வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு தான் ஹீரோட வீடுன்னே தெரியாது. அவங்க பாட்டில் உள்ளே போயிட்டு அங்கே இருக்க புக்கை வந்து பார்த்துடுறாங்க. இது நம்மளோட புக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ நம்மளோட ஹீரோ வெளியில் வந்துடுறாங்களா, ஹீரோ பார்த்ததுமே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வேறு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, யார் அது வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் யாருமே வராமல் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு குட்டி பறவை இருக்கும் போல், அந்த பறவையை பார்த்துட்டு நீ யாரையாச்சும் பார்த்தியா, நீ தான் அந்த புக்கை வந்து மாற்றி வச்சேன்னு கேட்கும்போது அந்த பறவை நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுதா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒழிஞ்சிருக்கதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாங்க. எவ்வளோ லட்சணமாக ஒழிஞ்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்களா, அதுக்கு மேலே நம்ம ஹீரோ போய் உட்காந்துட்டு அவருக்கு வந்து மேஜிக் தெரியும் போல. அவர் என்னடா பூச்சி பூரம் பள்ளி பாம்பு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மேலே விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்களா. நம்ம ஹீரோ பார்த்தது மறுபடியும் நீயா அப்படின்னு கேட்டு காலைல என்னோட பழத்தை திருடி சாப்பிட்டேன், இப்போ என்னோட ரூம் குள்ள வந்திருக்கோம் உனக்கு அவ்வளோ தைரியமானு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க புக்கை பார்த்துட்டு அப்படி பார்த்தா நீனு தான் என் புக்கை திருடிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இல்லை அதை வந்து நான் கண்டெடுத்தேன்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் உன்னோட பழத்தையும் நான் கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு வந்து அந்த பழம் எவ்வளோ எங்களோட நாட்டுக்கு வந்து முக்கியம்னு தெரியுமா, நீ பாட்டு அசால்ட்டாக வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, நீ எங்கள் நாட்டோட விதியவே மீறிட்ட, உனக்கு கண்டிப்பாக சாவு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுறாங்க, டே உங்களுக்கு அந்த பழம் அவ்வளோ முக்கியம்னா இந்த பழத்தில் வந்து நீங்கள் எழுதி வச்சிருக்கணும் இந்த பழத்தை யாருமே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ எழுதி வச்சிருந்த நான் தான் அதை பார்க்கலையோ, சரி சரி உன்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலான்னு போகும்போது ஹீரோ வெளியில் போனேன்னா கண்டிப்பாக நீ இப்போவே செத்துருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் தானே உண்மைன்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்து சரி சரி நான் இனிமேல் இங்கேயே இருந்துக்கிறேன்னேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மேலே வான் சொல்லும் போது குரங்குட்டியாட்டமா அங்கே இருக்க கம்பை பிடிச்சி மேலே போய் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கையில் வந்து காயப்படுத்திக்கிறாங்களா. ஹீரோ சரி கை கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை மூடினதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் மூலமாக நம்ம ஹீரோனோட காயத்தை வந்து சரி பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி சரி பண்ணேன்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்களா. உடனே ஹீரோயின் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப ஆர்வமாக என்ன சொல்ல போகிறான்னு கேட்டால், யார் ஃபஸ்ட்டு ரூம் போகிறாங்களோ அவங்க தான் கட்டலில் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நோடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு குட்டி பச்சை கலர் ஒரு பறவை இருக்குமா, அந்த பறவை சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் தூக்க கலக்கத்துலேயே அந்த பூச்சியெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ திரும்புறேன்னு சொல்லிட்டு கட்டலேருந்து பேரண்டு நம்ம ஹீரோ மேலேயே போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா இவா அப்படின்ற மாதிரி தான் முழிச்சுட்டு இருக்கிறதோடைய இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ட்ராமா பார்க்கலாமான்னு.